போலீஸ் கிட்ட போய் சொன்னா போலீஸ் இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சரியா பதினஞ்சு நாள் கழிச்சு இவன் இருக்கிற ஹோட்டல்ல இவன் பக்கத்துல ஒரு பொண்ணு படுத்திருக்கா கேட்டா நான் தான் அவனோட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆனா இது அவனோட பொண்டாட்டி கிடையாது அதை ப்ரூஃப் பண்றதுக்கு அவங்க கிட்ட எந்த ஒரு போட்டோ ஆதாரமும் இல்ல அவனோட ஒய்ஃபோடது இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஹீரோ ஒரு லாயரை மீட் பண்றான் அந்த லாயர் கூட சேர்ந்து இப்ப கூட இருக்கிறத அவனோட ஒய்ஃப் இல்லன்னோ அவனோட ஒரிஜினலான ஒய்ஃப் எங்க போனான்றத ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சு சூப்பரா கண்டுபிடிக்கிற படம் தான் லாஸ்ட் இந்த ஸ்டார் இப்போ இந்த படத்தை பத்தி பார்க்கலாம் இந்த படத்தை ஓபன் பண்ணதுமே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க அவன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல நின்று கதறிட்டு இருக்கான் இவனோட பேரு ஹீஃபை ஆக்சுவலா இந்த ஹீஃபையும் அவனோட ஒய்ஃப் லீ முசியும் அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக பார்லண்டா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து மலாயும் தாயும் மட்டும் தான் பேசுவாங்க இவனோ சைனீஸ்காரன் இவனுக்கும் அவங்க பாஷை புரியல அவங்களுக்கு இவனோட பாஷை புரியல இந்த ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எதுக்கு கதறிட்டு இருக்கான்னு கேட்டா அவனோட மனைவி ஒரு பதினஞ்சு நாளாவே காணாம போயிட்டாலாமா ஆனா இப்போ வரைக்கும் இந்த போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்காக இவன் போலீஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான் இந்த மாதிரி நான் என்னோட மனைவியை எல்லா இடத்துலயுமே தேடிட்டு ஆனா அவளுக்கு எங்கேயுமே என்னால கண்டுபிடிக்க முடியல தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான் கட்டத்துல போலீஸ் ஒழுங்கா இவனை ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு கடுப்பாய் கத்துறான் அவனை வெளியில தூக்கி போட்டுறாங்க வெளியில இருக்கிற ஹீரோவை பாக்குறதுக்கு ஒரு போலீஸ் ஆபிசர் வந்து அவரோட பேரு ஆபிசர் ஜாங் அவருமே ஒரு சைனீஸ் ஆள் போல இருக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசுறான் அப்ப வந்து அந்த ஹீரோ சொல்றான் இந்த மாதிரி நான் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்து என்னோட விசா எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு அதுக்கு முன்னாடி நான் ஊருக்கு போகணும் தயவு செஞ்சு என்னோட மனைவியை கண்டுபிடிச்சி தாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே அந்த போலீஸ் கேட்க அவரும் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ற இப்ப நீ வீட்டுக்கு கிளம்ப அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு சோகத்தோட வீட்டுக்கு போற ஹீரோவோ சரக்கு அடிச்சு அவனோட மனைவியோட போட்டோ பாத்துட்டே இருக்கான் நமக்கு அந்த பொண்ணோட மூஞ்சி காமிக்கல முதுக மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படியே போதையில போய் படுக்கிறான் படுத்துட்டு காலையில கண் முடிக்கிற ஹீரோக்கு பெரிய அதிர்ச்சி என்ன அவன் பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு படுத்திருக்கா நம்ம இவ தான் ஹீரோயின் பார்த்தா இவ ஹீரோயின் இல்ல போல இருக்கு நீ என்னோட மனைவி இல்ல நீ யார் அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோ கேக்குறான் அந்த பொண்ணும் பதிலுக்கு நான் தான் வந்துட்டு உன்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் இனிமே மேல கோபமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறா இவனுக்கு ஒண்ணு புரியல யாரு மாணி என்னோட மனைவின்னு சொல்ற ஆனா நான் ஒன்னு இது வரைக்கும் பாத்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறான் விளையாடாத அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் பேசிட்டு இருக்கான் இவங்க இப்படி மாத்தி மாத்தி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா அப்ப வெளியில யாரோ வர்ற மாதிரி இருக்கு வெளியில யாருன்னு போய் பார்த்தா அந்த ஆபிசர் சங் முந்தை நாள் பார்த்தோம்ல அவரு தான் இங்க வந்திருக்காரு வந்து அந்த ஆபிசர் கிட்ட அந்த ஹீரோவோ எல்லாத்தையுமே சொல்றான் இந்த மாதிரி இந்த பொண்ணு என்னோட பொண்டாட்டி இல்ல ஆனா என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்க அந்த பொண்ணு அவ போன் எடுத்து காமிச்சா இவங்க ரெண்டு பேரும் கெட்டி பிடிச்சிருக்க மாதிரி போட்டோ இருக்கு அந்த பொண்ணோட பாஸ்போர்ட் எடுத்து செக் பண்ணா அதுல லீ மியூசி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட பேரு தான் போட்டிருக்கு சரி முக்கியமா பதினஞ்சு நாள் எங்க போன அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் கேட்க எங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துச்சு அதனால இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு சொல்லி நான் தான் வேற ஒரு இடத்துல போய் தங்கி இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் இது அந்த ஹீரோ நம்பவே மாட்டேங்கிறான் இவ என்னோட பொண்டாட்டி இல்லைன்னா அடிச்சு சத்தியம் பண்றான் இருங்க சார் நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு கிட்ட இவனுக்கும் இவன் ஒய்ஃபுக்கும் தெரிஞ்ச கேள்விகள் மட்டும் கேட்கிறான் அதுக்கு அந்த பொண்ணு எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு பதில் சொல்றான் இதை பாக்குற நமக்கு இந்த ஹீரோ தான் கொஞ்சம் பைத்தியமும் அப்படின்ற மாதிரி தோணுது அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குற ஆட்கள் கிட்ட கூப்பிட்டு இது என்னோட ஒய்ஃப் இல்ல உங்களுக்கு ஜாம்பு இருக்குல்ல என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க எல்லாருமே இதுதான் அவங்களோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா இந்த லீப் பொண்ணு இருக்கா அவளுக்கு காலில் ஒரு காயம் இருக்கும் அந்த காயம் இருக்கான்னு பார்த்தா அந்த காயமும் இந்த பொண்ணு கிட்ட எக்ஸாக்டா இருக்கு ஆனா மூஞ்சி மட்டும் மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்பவே குழப்பத்துல இருக்கான் அந்த ஆபிசர்ஸ் அங்க வந்து ஹீ ஃபிக் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வெளியில போறாரு இவனோ பின் தொடர்ந்து போறான் போய் என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆபிசர்ஸ் அங்க போலீஸ்ல அவன் அவனோட போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சிருப்பான் போல இருக்கு இந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்ததுக்கான எல்லா அத்தாட்சியுமே இருந்திருக்கும் சோ அந்த பொண்ணு எந்த பொய்யுமே சொல்லல அப்படின்ற மாதிரி அந்த ஆபிசர்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த ஹீரோ அவனோட ஒய்ஃப் கூட வெளியில சுத்து வச்சிருக்கிறப்ப அங்க ஒரு இடத்துல ஒரு போட்டோ எடுத்திருந்திருப்பான் அந்த போட்டோகிராஃபர் கிட்ட போய் இப்ப அந்த போட்டோட காப்பி கேட்டா அந்த கடை கை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்றாரு இந்த ஹீரோவோட மொபைல்லயோ அவனோட ஒய்ஃபோட போட்டோ எதுவுமே இல்ல அதனால இப்ப இவனுக்கு ப்ரூஃபா கொடுக்க முடியல அப்ப வந்து அவனுக்கு அவனோட ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு ஞாபகம் வரா அந்த பொண்ணை இது வரைக்கும் இவன் பார்த்தது இல்ல பட் இருந்தாலும் அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் போட்டோ போய் செக் பண்ணினா கழுத்துக்கிட்ட ஒரு டேட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ஐடிக்கு மெசேஜ் பண்றான் பட் எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்ல முன்னாடி இந்த ஹீரோவும் அவனோட ஒய்ஃபும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்க அங்க இருக்க சர்வலன்ஸ் கேமரால செக் பண்ணினா ஏதாவது விஷயம் எங்கேயும் கிடைக்கும் அங்க போய் கேக்குறான் அவங்களும் நீ போலீஸ் இல்ல உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி திரும்ப அந்த லேடி பேசுறா ஓகே அப்ப நான் போலீஸை கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு அந்த ஆபிசர் ஜங்குக்கு கால் பண்ணி அவரை வர சொல்றான் இவங்க அந்த சிசிடிவி கேமராவையும் செக் பண்றாங்க ஆனா விஷயம் என்னன்னா இங்கேயுமே இவன் ரூம்ல ஒரு பொண்ணு இருந்துச்சு இவனோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் இந்த வீடியோலயுமே இருக்கா இதை பார்த்ததுமே அந்த ஹீரோக்கு மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது அவனோட ஒரு கண்ணு துடிக்க ஆரம்பிக்குது அவன் ஒரு மாத்திரை எடுத்து இப்ப போட போறான் அங்க அவனோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு இந்த மாத்திரையை நீ போடக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுக்குறா இவன் அந்த பொண்ணு கிட்ட வம்படியா அந்த மாத்திரையை புடுங்குறான் இதை பார்க்கற அந்த ஆபிசர் சங்கோ இவனை பிடிச்சி அடிச்சு இவங்க கிட்ட இருக்கிற மாத்திரையை வாங்கி இது என்னன்னு கேட்டா அப்போதான் அந்த பொண்ணு சொல்றா இது ஒரு டாக்டர் சஜெஸ்ட் பண்ணது தண்ணிக்குள்ள டீப் டைவ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான ஆளு தண்ணிக்குள்ள ரொம்ப இருந்ததுனாலயே அவனுக்கு மூளையில இருக்க நரம்புல கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும் அதனாலதான் அந்த மாத்திரையும் கொடுத்துருந்துருப்பாங்க இதை எல்லாத்தையுமே கேட்கிற அந்த ஆபிசர் சங்குக்கு ரொம்பவே தெளிவா புரியுது நம்ம ஹீரோக்கு தான் மண்டையில ஏதோ பிரச்சனை அதனாலதான் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ கொடுத்த கேஸ் இனிமேல் செல்லுபடி ஆகாது அதனால இனிமேல் எனக்கு கால் பண்றது முதல் வேலையை நீ பாட்டிட்டு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு அவ்வளவுதான் என்ன நடக்குன்னே புரியாத ஹீரோ திரும்பவும் சரக்கு அடிக்கிறதுக்கு வெளியில போறான் அங்க போய் ஒரு பார்ல உட்காந்து அங்க டிவில ஏதோ ஒரு லாயர் ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க இதை பாக்குற ஹீரோவோ இந்த பார் டெண்டர் கிட்ட இது யார் அப்படின்ற மாதிரி கேட்டா இந்த ஊர்ல இவங்க ரொம்பவே ஃபேமஸான ஆன லாயர்னும் இவங்க தொட்ட கேஸ் தோத்ததா சரித்திரமே இல்ல அப்படின்ற மாதிரி அவன் ரொம்பவே புகழ்ந்து பேசுறான் இத கிட்ட ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது பேச அவன் இந்த லாயர்ட்ட போய் பேசிடலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே நம்ம ஹீரோ அந்த லாயரை பாக்குறதுக்கு ஓடி ஓடி போறான் அவங்களோட பேரு சென்மை அவங்க கிட்ட போய் எனக்கு நீங்க தயவு செஞ்சு உதவி பண்ணி ஆகணும் எனக்கு இன்னும் இந்த ஊர்ல மூணு நாள் தான் தங்குறதுக்கு விசா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த லாயர் சென்மே சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க முத வாட்டி எப்ப மீட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நானும் ஒரு டைவிங் இன்ஸ்ட்ரக்டர் எங்களோட டைவிங் கிளாஸ்ல தான் என்னோட ஒய்ஃப முத வாட்டி பார்த்தேன் பார்த்ததுமே எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருச்சு அவ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி அப்படி நாங்க ரெண்டு பேருமே பழகினோம் ஒரு கட்டத்துல நான் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் டீடைல் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான் சரி உனோட ஒய்ஃபை பத்தி வேற டீடைல் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டா அவங்களோட ஃபேமிலி ரொம்பவே பணக்கார ஃபேமிலி ஃபேமிலின்னு அவளை கம்பேர் பண்றப்ப நான் ஒரு ஆலை இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன் சரி அவங்க ஃபேமிலியில வேற யாரையாவது தெரியுமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது தெரியுமான்னு கேட்டா அவளோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தங்களை எனக்கு தெரியும் பட் அவங்களோட மூஞ்சி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல அவங்களோட வீ சாட் அக்கௌண்ட்ல அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும் தான் பாத்துருக்கேன் அதுலயும் ஒரு டேட்டு மட்டும் தான் தெரியும் இதுதான் அது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டேட்டுவையும் இவ கிட்ட காட்டுறான் அந்த லாயரோ தெளிவா சொல்றான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றான் பட் இப்போல இருந்து உன்னோட மனைவி உனக்கு கிடைக்கிற வரைக்கும் எந்த வித பொய்யும் எங்கிட்ட சொல்லக்கூடாது எல்லா உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ எனக்கு மனைவி மட்டுமே கிடைச்சா போதும் அதனால நான் எப்பவுமே உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் சரி வா போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க எக்ஸாக்ட் என்னோட ஒய்ஃப் மறைஞ்சு போன அன்னைக்கு என்ன நடந்துச்சு இந்த லாயர் கேக்க நம்ம ஹீரோவோ இந்த மாதிரி இந்த மாதிரி அவளுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தேன் அவளா ஹோட்டலுக்கு வெளியில கூப்பிட்டு இருந்தேன் அப்ப அவளுக்கு உடம்பு சரியில்லை நீங்க முன்னாடி போங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னா நானும் மேபி அவ ஏதாவது சர்பிரைஸ் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ஹோட்டல்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க பயங்கரமா எல்லாம் சரக்கடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு என்ன அதுக்குள்ள இழுத்து விட்டாங்க அந்த சரக்கு அடிக்கிற நானும் சரக்கு பட் ஒரு கட்டத்துல நான் மட்டையாயிட்டேன் அதனாலே அங்க இருக்கிற பாத்ரூம்ல போய் நான் வாமிட் எடுத்துட்டு இருந்தேன் வெளியே வந்து பார்த்தா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு என்னோட மனைவிக்கு கால் பண்ணா காலே கனெக்ட் ஆகல அந்த நேரம் நான் வெளியே வரேன் அங்க ஒரு என்ன அவனுக்கும் எனக்கு தேவை இல்லாம சண்டை வந்து அவனை நான் அடிக்கிற வேண்டிய சூழ்நிலையும் வந்துருச்சு திருப்பி ரூமுக்கு வந்து பார்த்தா என்னோட ஒய்ஃப் அங்க காணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் முன்னாடியே சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒரு வீடியோ பாத்துட்டு வந்திருப்பான் அதுல இவனோட ஒய்ஃப் தான் இருந்திருக்கணும் ஆனா இந்த ஒரு புது லேடி தான் இருந்திருப்பா அது எப்படின்னு தெரியாம இதை பார்த்தா அந்த லாயரோ கரெக்டா கெஸ்ட் பண்றான் அந்த வீடியோல இப்போ இவனோட கரண்டா ஒய்ஃப்னு சொல்ற அந்த பொண்ணு கொண்டு வந்த புக் ஆக்சுவலா இவனோட ஒய்ஃப் வாங்கின புக்கே கிடையாது இது எடிட் பண்ண வீடியோ தான் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப காமிக்க இந்த லாயரோட இன்டெலிஜென்ஸ் பார்த்து மிரண்டு போறான் இந்த லாயருக்கும் அந்த ஹோட்டலோட மேனேஜர் மேல தான் டவுட் வருது காசு காசப்பட்டு அவன் தான் பிரேம் பண்ணிட்டு உன்னோட மனைவியை அவன் தூக்கிட்டு போயிருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறான் சோ அவன் தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டோட புட்டேஜையும் எடிட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்புறான் ஹீரோவும் இந்த லாயரும் ஹீரோவோட ரூம்ல உட்காந்து அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இந்த ஹீரோயினோட இப்போ வைஃப்னு சொல்லிட்டு இருக்க அந்த லேடி அங்க வர இந்த லாயரை கொண்டு போய் ஒளிய வச்சுக்கிறான் ஆனா வர்ற அந்த லேடியோ இங்க ரெண்டு கிளாஸ் இருக்கிறதையும் இந்த லாயரோட பேக பாத்துட்டு இது யாரோட பேக் அப்படின்ற மாதிரி கேட்க வெளியில வர லாயரோ நான் தான் இவனோட லாயர் லாயர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அவ போயிடுறான் அங்க இருந்து போற லாயரோ இவங்க கிட்ட ஒரு டிவைஸை கொடுத்துட்டு போறா அது இவன் காதுக்குள்ள வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ளூடூத் டிவைஸ் அதுல அந்த லாயர் கூட கனெக்டடா இருக்கான் அன்னைக்கு நைட்டு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அங்க இவனோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்க அந்த லேடி கூட இவன் ஒரு பயங்கரமான செட்டப்ல டின்னர் சாப்பிட உட்காந்துருக்கான் இப்ப ரொம்பவே நல்லா அந்த பொண்ணு கிட்ட நடிச்சுட்டு இருக்கான் காரணம் இவனுக்கு இவனோட மனைவி எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும் அதுக்கு முதல்ல இந்த பொண்ணு யாருன்னு இவன் தெரிஞ்சுக்கணும் ஹீரோவோ அந்த பொண்ணு கிட்ட பேசி பாக்குறான் யாருன்னு சொல்லு உனக்கு எவ்வளவு வேணாலும் காசு நான் தரேன் அப்படின்ற மாதிரி கேட்டு பாக்குறான் அந்த பொண்ணு அதெல்லாம் காது கொடுத்து கேட்கறதாவே இல்ல இவனோட மூலையில இருக்க நரம்புகள்ல சில பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்கல்ல அதை வச்சு இவ இவனை ட்ரிகர் பண்ணி விடுறா ஒரு கட்டத்துல கடுப்பாகிற இவன் அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விடுறான் அந்த பொண்ணு இப்ப ரொம்பவே ஓவர் ஆக்டிங் பண்றா ஏதோ இவன் பயங்கரமா போட்டு அடிச்ச மாதிரி திருக்கிற எல்லாரும் வந்து அவனை தடுக்கிறாங்க அந்த பொண்ணோட இன்டென்ஷனும் இவனை பைத்தியம் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிட்டா ஹீரோயினோட மொத்த சொத்தையும் இவ தனியா ஆட்டைய போட்டுறான் யோசிக்கிறா ஹீரோவோ இப்ப சோதப்பிட்டான் அப்படின்றது தெரிஞ்சது அந்த லாயர் அவனை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க இவங்க கார்ல போக இவங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு முன்னாடியே அந்த ஹீரோ ஆட்களுக்கு ஒரு சில கும்பல் மேல சந்தேகம் வருது ஏன்னா அந்த ஊர்ல இந்த பெண்கள் எல்லாம் கடத்தி விற்கிற மாதிரியான ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி உள்ளவங்க கையில போய் நம்ம ஹீரோயின் மாட்டிருப்பாளோ அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் அவனும் அந்த லாயரும் வழக்கம் போல கார் எடுத்துட்டு வெளியில கிளம்புறாங்க முந்தின நாள் பார்த்த மாதிரி இவங்க யாரும் இப்ப சேஸ் பண்றாங்க இவங்களும் ஈடு கொடுத்து போயிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல நிறைய காரா இருக்கிற இடத்துல போய் இவங்களும் ஒளிஞ்சுக்கிறாங்க இவங்கள துரத்தி வந்த வண்டியும் அங்க இருந்து போயிருது இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேஸ் பண்ணி வந்த வண்டியை இவங்க இப்ப பின்னாடியே சேஸ் பண்ணி போறாங்க அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு கட்டத்துல அந்த வண்டி ஒரு இடத்துல போய் நிக்குது முடியுது இவங்க அங்க இருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாங்க ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு பில்டிங் குள்ள போறாங்க அங்க போய் பார்த்தா இவனையும் இவனோட வைஃபையும் பத்தின எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கு அதுல இவனோட வைஃபோட போட்டோவும் இருக்கு அந்த போட்டோவை இவன் அவனோட மொபைல்ல போட்டோ எடுக்க போறதுக்கு முன்னாடி இவனுக்கு இப்ப ஒரு கால் வருது அப்பதான் நோட் பண்றான் இங்க இருந்து யாரோ ஒருத்தங்க இவனோட ஃபோன் எங்க இருக்குன்றத முத கொண்டு ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இது இங்க பிளிங்க் ஆக வெளியில இவனை துரத்தி வந்த கார் இப்ப திரும்ப வருது இவனும் அந்த லாயரும் இப்ப அங்க இருந்து எரிஞ்சு ஓடுறாங்க என்ன நடக்குன்னே புரியாம லாயரும் ஹீரோவும் திண்டாடி

பயங்கரமான ஒரு பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அது எப்படின்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அவகிட்ட கத்திட்டு அங்க இருந்து போயிடும் கொஞ்சம் அமைதியாக ஹீரோவோ இந்த லாயருக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான் இந்த மாதிரி அவனோட அப்பா ஒரு குடிகாரனும் அவனோட அம்மா அந்த கேம்லிங் எல்லாம் விளையாடுற ஆட்கள் அப்படின்ற மாதிரி சொல்றான் வேற ஊருக்கு வந்து ஏதாவது கிடைக்கிற வேலையை பாக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பான் ஏன்னா இவனுக்கு படிப்பறிவோ அந்த அளவுக்கு இல்ல சோ அதனால அவனுக்கு நல்லா தெரிஞ்சு அந்த நீச்சல் வச்சு இந்த டைவிங் கிளாஸ் மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதுல வர வருமானமும் ரொம்ப கம்மி கம்மியா வருது இவனுக்கு பெரிய ஆகணும் அப்படின்னு அதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி யோசிக்க கேம்லிங் தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி அவன் முடிவு பண்றான் இவனோட நல்ல நேரமோ என்னவோ விளையாடுற எல்லா கேம்லிங்லயும் இவனே ஜெயிக்கிறான் பயங்கரமான காசு ஆனா கேம்லிங்க பொறுத்த வரைக்கும் எப்படி காசு வருதுன்னு தெரியாது எப்படி காசு போகுதுன்னு தெரியாது அது மாதிரியே இவனுக்கு வந்த காசு எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டான் போல அதனாலேயே இந்த பேங்க்ல லோன் வாங்குற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம காசு அஞ்சு வட்டி பத்து வட்டின்னு வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி வட்டிக்கும் வாங்குறான் அப்படி வாங்குற பணத்தையும் கேம்லிங்ல போட்டு அதையும் தொலைச்சிடுறான் வாங்குன காசை திருப்பி தராதனால டிக்கெட் விட்டவன் இவனை போட்டு அடி வெளுத்திருப்பான் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவன் அந்த ஹீரோயினை மீட் பண்ணி இருந்திருப்பான் அவங்க ரெண்டு பேரும் காதல் வயப்பட்டு இருப்பாங்க ஆனா இவனும் ரொம்பவே ஜென்யூன் போல அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த மாதிரி நான் கேம்பிளிங் ஆடுவேன் எப்போ உன்ன பார்த்தனோ அப்பத்துல இருந்து நான் ஆடுறத நிப்பாட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆனா இவனுக்கும் இன்னுமே அந்த கடன் இருந்துட்டு தான் இருக்கு முன்னாடியே அந்த ஹீரோயின் பயங்கரமான பணக்காரின்னு பார்த்தோம்ல அவளோ இவன் காசை அடைச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா ஏன்னா இவனும் ரொம்பவே நியாயமா அவகிட்ட எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பான் ஹீரோயின் காசை கொடுக்க அந்த வட்டிக்கு வாங்கின காசை ஹீரோ திரும்பியும் கொடுத்துடுறான் சோ இப்போ அவனுக்கு கடன் எதுவுமே இல்ல இது எல்லாத்தையுமே இந்த ஹீரோ ஹீரோ லாயர் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான் இப்போ அந்த லாயரும் ஹீரோவும் வேற ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா முன்னாடி இவனையும் இவனோட ஒய்ஃபையும் ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்ததா சொல்லி இல்ல அந்த போட்டோகிராஃபரை இவங்க கண்டுபிடிச்சிடறாங்க போய் போட்டோ கேட்டா அவன் காசு கேட்கறான் சரி ஓகே நான் காசு தரேன் நீ தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட வந்து சாட்சி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் சரின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு இந்த லாயர் கூடையும் ஹீரோ கூடையும் அவங்களோட கார்ல வந்துட்டு இருக்கான் ஆனா அந்த லாயருக்கோ இன்னமும் என்னமோ பிசுறு தட்டுது நீ என்கிட்ட ஏதாவது விஷயம் சொல்லாம மறைக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கறா இவனும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆனா அவன் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இல்ல நீ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கணும் திரும்ப திரும்ப சொல்ல ஒரு கட்டத்துல கடுப்பாக அந்த ஹீரோவோ காரை விட்டு வெளியே இறங்குறான் அந்த போட்டோகிராஃபரையும் தான் கூட கூட்டிட்டு நான் டேரக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸை மீட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்கான் முன்னாடி நீ எனக்கு வாக்கு கொடுத்த எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட மறைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த லாயர் சொல்ல இனிமேல் நீ என்னோட லாயரே இல்ல நீ எனக்கு தேவை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்புறான் அப்படி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த போட்டோகிராஃபர் நெஞ்சு மேலே ஒரு புல்லட் பாயுது தான் அந்த இடத்துல செத்து போயிடுறான் அங்க இருந்து நம்ம ஹீரோவும் லாயரும் ஓடி போய் கார் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க இப்போ இந்த போட்டோகிராஃபர் சுட்ட அந்த ஆளு அந்த போட்டோகிராஃபர் கிட்ட இருக்கிற அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிறான் ஆனா யார் அந்த போட்டோகிராஃபர் சுட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது இப்போ ஹீரோவும் லாயரும் அங்க இருந்து ஓடிட்டு இருக்க பின்னாடி அந்த கில்லரும் துரத்தி வரா ஒரு கட்டத்துல ஹீரோ கால் ஸ்லிப் ஆகி ஒரு அருவியில இருந்து கீழே விழுந்துடுறான் விழுற அவன் எந்திரிச்சு தலை தெரிக்க அவனோட ஹோட்டல் ரூமுக்கு போறான் போயிட்டு இனிமேல் இங்க இருக்க கூடாது உயிர் காப்பத்துன்னு சொல்லிட்டு அவனோட பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்துட்டு அங்க எந்த கிளம்பலான்னு பாக்க அங்க இப்போ அவனோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு லேடி அவன் ரூம்ல இருக்கால அவன் வந்து நிக்கிறான் நிக்கிறவா கையில ஒரு பாட்டில் இருக்கு எங்க நம்ம ஹீரோட மண்டையை பொழந்துருவான்னு பார்த்தா அவளோட மண்டை அடிச்சுக்கிறா அடிச்சிட்டு ரத்தம் ஒழுக ஒழுகு சிரிச்சுக்கிட்டு இருக்கா யாரு மணி சைக்கோவா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சா கரெக்டா அங்க அப்போ போலீஸ் வராங்க வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போறாங்க ஏற்கனவே பப்ளிக்ல நிறைய இடத்துல இவன் அந்த பொண்ணு அடிக்கிற மாதிரியான சீன கிரியேட் பண்ணிட்டா இப்போ கையும் கழுவமா போலீஸ் கிட்டே இவன் மாட்டிக்கிட்டான் கண்ணை திறக்குற ஹீரோ ஒரு ஹாஸ்பிடல்ல இருக்கிற மாதிரி இருக்கு இது ஒரு ஹாஸ்பிடல் போல இருக்கு இவனுக்கு முன்னாடியே அந்த மூலையில கொஞ்சம் பிரச்சனைன்னு பார்த்தோம்ல அதை இப்போ சரி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆபரேஷனை ரெடி பண்றாங்க இப்படி ஒரு ஆபரேஷனுக்கு நான் தயாரவே இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ எவ்வளவு கத்தி பாக்குறான் ஆனா அவங்களோட மனைவி கையெழுத்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க எல்லாம் சொல்ல இப்போ அவனோட மனைவின்னு சொல்லிட்டு இருக்க அந்த லேடி வரா கூடவே இவங்கள ஒருத்தன் முன்னாடியே துரத்திட்டு இருந்தாங்களா அவனும் வரா அது மட்டும் இல்லாம முந்தின சீன்ல அந்த போட்டோகிராஃபர் ஒரு கிளர் கொண்டால அது வேற யாருமே இல்ல அந்த ஆபீசர் முன்னாடியே ஒருத்தன் இவனுக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தால அந்த ஆஃபிசர் தான் அது பாவி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறான் இப்போ இவனோட மனைவின்னு சொல்லிட்டு இருக்க அந்த லேடியோ கையெழுத்து போட இவனுக்கு இப்போ ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்போ அவனோட தலையில இருக்க முடியெல்லாம் வேட்டிட்டு ஆபரேஷனுக்கு தயார்படுத்திட்டு இருக்காங்க இப்போ அவங்க ஒரு நர்ஸ் வராங்க இந்த நர்ஸ் வேற யாருமே இல்ல நம்ம லாயர் தான் கெட்டப் மாத்திட்டு வந்திருக்காங்க போல இருக்கு என்ன எப்படி அது காப்பாத்து அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்கு நீ தாண்டா என்ன காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அவனை பார்த்து சொல்றா ஏன்னு பார்த்தா முன்னாடி அந்த போட்டோகிராஃபர் செத்ததா இருந்திருக்கும்ல அந்த கொலைய பண்ணது இந்த லாயர் தான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு பிரேம் பண்ணிருப்பானுங்க போல ஏன்னா அந்த ஆபிசர்ஸ் அங்க போலீஸ் தானே சோ நான் இப்ப தப்பிக்கணும் அதுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்னன்னா அவரோட மனைவி தான் அவ எங்க இருக்கான்னு இப்ப எனக்கு சொல்லியாகணும் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவ கேக்க இவனோ இப்பவும் அவ மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் தான் சொல்லிட்டு இருக்கான் தயவு செஞ்சு போய் சொல்றது நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கிட்ட ஒரு ஆதாரத்தை காமிக்கிறான் அது என்ன என்னன்னா ஹீரோயினோட பேர்ல ரெண்டு டைவிங் சூட் ஆர்டர் பண்ணி இருந்திருக்காங்க அதுல ஒரு சைஸ் நம்ம ஹீரோவோட சைஸ் முன்னாடி அந்த ஹீரோ ஹீரோயின் தொலைஞ்சு போற அன்னைக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லாதனால தான் நான் அவளை விட்டுட்டு முன்னாடி போயிட்டு இருந்தேன் அந்த பப்புக்கு போனா அவங்க என்ன கூப்பிட்டு சரக்கு அடிக்க வச்சு எனக்கு பயங்கரமான போதை ஆயிடுச்சு அதனால என்ன பாத்ரூம்ல இருந்து வாமிட் எடுத்துட்டு வெளியில வந்து பார்த்தா என்னோட ஒய்ஃபை காணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான் ஆனா லாயரோ இப்போ என்ன சொல்றா அப்படின்னா ஆக்சுவலா அன்னைக்கு அது நடக்கவே இல்ல உன்னோட மனைவி கிட்டே நீ போய் சொல்லிட்டு தனியா பார்க்க போயிருக்க அது மட்டும் இல்லாம யாருமே உன்ன அவங்களா கூப்பிடல நீயா தான் வாலண்டியரா போய் சரக்கடிக்கலாம்னு இருந்திருக்க சரக்கும் அடிச்சிருக்க அடிச்சுட்டு பாத்ரூம்ல போய் வாமிட்டும் எடுத்திருக்க ஆனா நீ வாமிட் எடுத்துட்டு அங்கேயே மயங்கி விழல அந்த பாத்ரூம்ல இருந்த ஜன்னல் வழியா வெளியில எட்டி குதிச்சு இருந்திருக்க அதுல இருந்து எண்பது நிமிஷம் நீ காணும் எண்பது நிமிஷம் கழிச்சுதான் நீ திரும்ப வந்திருக்க அந்த எண்பது நிமிஷத்துல நீ ஏதோ பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றா அது மட்டும் இல்லாம முன்னாடி அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியில வரப்ப உங்ககிட்ட ஒருத்த வம்பு இழுத்து சண்டை போட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்ப ஆக்சுவலா அங்க யாருமே உன்ட்ட சண்டை போடல நீ அதான் அவன வம்படியா அடிச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பா சோ விஷயத்த எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப இது பல நாள் பிளான் பண்ணி பண்ண ஒரு பக்கவான பிளான் அப்படின்ற மாதிரி சொல்றா இது எல்லாத்தையுமே கேக்குற ஹீரோ நீ ஒரு பொய்யான குற்றச்சாட்டை என் வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்போதான் அவன் கையில போட்டிருந்த ஒரு வாட்சை காட்டுறான் இந்த மாதிரி எல்லா டைவிங் இன்ஸ்ட்ரக்டரும் அவங்க தண்ணிக்குள்ள எப்போ போறாங்க ரிட்டர்ன் எப்போ வராங்க அப்படின்றத அவங்க கூட வாட்ச்ல நோட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அப்படியே அந்த வாட்ச்ல முன்னாடி ஒரு எண்பது நிமிஷம் சொல்லிருந்தால்ல அந்த பர்ட்டிகுலர் டைம்ல இவன் தண்ணிக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்திருக்கும் நீ என்கிட்ட முன்னாடியே உன்னோட மனைவியை நீ பார்த்தது ஃபுல்லாவே ஒரு ஆக்சிடென்டர் ஆ நடந்த விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னா ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் அது எதுவுமே ஆக்சிடென்ட் இல்ல நீ எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றா அப்போ நமக்கும் காட்டுறாங்க இவன் அந்த பொண்ணு ஆக்சுவலாக ஸ்டாக் பண்ணி அவன் அவளுக்கு தெரியாமையே அவளுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே நோட் பண்ணி இவனுக்கும் அதே இது பிடிச்ச மாதிரி காமிச்சு அந்த பொண்ணை இவனோட லவ்ல விழ வச்சிருந்துருப்பான் அது எல்லாமே இவன் பண்ணதுக்கான காரணம் காசு தான் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல உன்னோட மனைவி இப்போ எங்க இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சாகணும் அவ இருக்கிற இடம் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம ரெண்டு பேத்தையுமே நம்ம காப்பாத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த லாயர் ரொம்ப ஸ்ட்ரா சொல்லிட்டு இருக்க முதல்ல இந்த ஹீரோவோ ரொம்பவே யோசிக்கிறான் சொல்றதுக்கு ஆனா அந்த லாயரோ தெளிவா சொல்லிட்டா வெளியில இருக்கிறவங்க அந்த டாக்டருக்கு காசு கொடுத்துட்டாங்க சோ கண்டிப்பா உன்ன துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா வேற வழியே தெரியாத ஹீரோ லைட் ஹவுஸ் கிட்ட அவ இருக்கிறதா சொல்றான் ஆக்சுவலா இப்ப வந்து அந்த ஹீரோ திரும்ப அந்த கதையை சொல்றான் ஏன்னா நான் இப்போ அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அந்த பொண்ணோட பிசினஸ் எல்லாத்தையுமே இவன் தான் பாத்துக்கிறான் பட் இருந்தாலுமே ஆசை யாரை விட்டுச்சு அவனுக்கு இன்னுமே அந்த கேம்லிங் பண்ற பழக்கம் இருந்திருக்கும் ஆனா முன்னாடி அதை விட்டதா சொல்லி இருந்திருப்பான் ஆனா அவன் ஆக்சுவலா அதை விடவே இல்ல திரும்பவும் கேம்லிங் பண்ணிட்டே தான் இருந்திருக்கான் இது அந்த ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துல தெரிய வர இவன் மேல கடுப்பாகுறா திரும்பவும் இந்த ஹீரோ ரொம்பவே நிறைய கடன் வாங்கிட்டான் போல இருக்கு அந்த கடனை இப்ப இவன் கெட்டியே அதே நேரத்துல ஹீரோயின் இந்த வாட்டி நான் உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா போறான் இப்போ இப்ப அங்க ஒரு இடத்துல டைவர்ஸ் பத்திரம் இருக்குது இத பார்த்ததும் இந்த ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வருது ஹீரோ என்ன பேசாம கொண்டுலாம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான் அவளை தீத்து கட்டுறதுக்கு இவன் போட்ட பிளான் தான் இந்த ஆனிவர்சரி செலிபிரேஷன் எல்லாமே இதை எல்லாத்தையுமே கேக்குற அந்த லாயர் காசுக்காக லவ் பண்ண போனே நீ கொண்டு இருக்கிய அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கடுப்பாகுறா அங்க இருந்து அவன் ஓடியும் போயிடுறான் ஆக்சுவலா இவனை இவ்வளவு நேரம் ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு ஆனா இப்ப தான் தெரிய வருது இவன்தான் அந்த வில்லனே இப்ப வர இவனுக்கு அவன் பண்ண தப்பு எதுவுமே புரியல ஹீரோ என்ன இவ்வளவு ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் அந்த லாயர் அங்கே தப்பிச்சு போயிட்டா ஒரு

என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சா அப்போ வந்து அந்த லாயர் முன்னாடி வரா முன்னாடி வர அவ அவளோட நெஞ்சில ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கு அது உரிச்சு காமிச்சா முன்னாடி அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட டாட்டூ மட்டும் காமிச்சிருந்திருப்பான் போட்டோல அந்த பொண்ணுக்கு கூட இவன் மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான் அந்த பொண்ணு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காது அந்த ஃப்ரெண்டே இந்த லாயர் தான் சொல்ல போனா இந்த பொண்ணு லாயரே இல்ல இவ ஒரு தியேட்டர் ஆர்ட்டிஸ்ட் மாதிரி இந்த தியேட்டர் டிராமா எல்லாம் டைரக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான ஆள் தான் இவ இந்த மொத்த கேங்குமே ஒரு க்ரூ தான் காணாம போன ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க பண்ணின பிளான் தான் இது எல்லாமே இவ்வளவு நேரம் லாயர்னு சொல்லிட்டு இருந்தா இப்பதான் அவளோட பேரு சொல்றா அவளோட பேரு ஷென்மன் இவ ஆக்சுவலா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் சில சீனியர் பொண்ணுங்கலாம் இந்த பொண்ணை ரேகிங் பண்ணிருக்கு கத்தியை வச்சு அந்த பொண்ணோட நெஞ்சில ஒரு கோடும் போட்டிருக்கு இந்த ரேகிங் எல்லாம் தாங்கிக்க முடியாத அந்த பொண்ணு மாடியில இருந்து குதிச்சு செத்தரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்கு சின்ன பொண்ணுக்கு என்ன தெரியும் அப்பதான் முத வாட்டி நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணு பாத்துருக்கா அவங்க ரெண்டு பேரும் அப்பத்துல இருந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த ஷென்மேனோட நெஞ்சில ஒரு கோடு விழுந்திருக்கும்ல அந்த கோடு அசிங்கமா தெரியுதுனால அங்க நம்ம ஹீரோயின் சஜஸ்ட் பண்ணிதான் இவ அந்த டாக்டர்வே போட்டிருந்து ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் ஹீ ஃபியூ இயர் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பா ஸோ இவங்க மீட் பண்ணது எல்லாமே அந்த லாயர்னு பார்த்து அந்த ஷென்மேனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் ஆக்சுவலாக லாயரே இல்லை ஒரு தியேட்டர் பிளேயோட டேரக்டர் தான் இப்போ அவரோட ஃப்ரெண்டான ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு கால் பண்ணி பார்க்குறா பட் இப்போ கால் ரீச் ஆகல அது அதனால இவங்க எந்த இடத்துக்கு ஆனிவர்சரிக்கு ட்ரிப் வந்தாங்களோ அங்கே அந்த ஷென்மேன் அவர் ஃப்ரெண்ட்ஸோட வரா இந்த அவரோட ஃபோன் லாஸ்ட் டைம் எங்கே ட்ராக் ஆச்சு அந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க இந்த ஷென்மேனுக்கு ஆக்சுவலாக ஹீரோயினோட புருஷன் மேலே தான் சந்தேகம் ஏன்னா அவன் அந்த போலீஸ் ரெக்கார்டில் எங்கேயுமே இவங்க டைவ் போறதை பத்தி சொல்லியிருந்திருக்கவே மாட்டான் பட் இவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் புக் பண்ணி இருந்திருப்பாங்க முன்னாடி கூட இருக்கிறவங்களும் பேசாம அவங்க கிட்ட நேரடியா நம்மளே போய் கேட்டுடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டா அவன ஒரு கேம்ல கண்டிப்பா உண்மையை சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஷென்மேன் சொல்றான் அதனாலதான் இவங்க அந்த மொத்த ப்ளேயுமே பண்ணி இருந்திருப்பாங்க ஒவ்வொருத்தங்களும் எந்தெந்த ரோல்ல எப்படி எப்படி நடிக்கணும்ன்றது எல்லாத்தையுமே இந்த ஷென்மேன் தான் டிசைட் பண்ணி இருந்திருப்பா அந்த ஹீரோயினோட கேரக்டரா ஒரு பொண்ணு நடிக்க போயிருந்தால அவளோட கால்ல ஹீரோயினுக்கு எப்படி அடிபட்டு இருந்திருக்குமோ அதே மாதிரி அடிபட்ட மாதிரி ரெடி பண்றாங்க சோ இந்த கும்பலோட வேலை தான் அந்த வீடியோ எடிட் பண்ணதுல இருந்து அந்த போட்டோகிராஃபரை வேலை கொடுத்து வாங்கி அவனை கொள்ற சொல்ற மாதிரி நடிக்கவும் செஞ்சது இருப்பாங்க நம்ம இவ்வளவு நேரம் ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்தவன் ஒரு பக்காவான சைக்கோ அவனோட முகத்திரையை கிளிக்கிறதுக்காக தான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இப்படி ஒரு ப்ளே பண்ணிருப்பான் உங்களை எல்லாத்தையுமே நான் கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு வர அங்க கரெக்டா போலீஸ் வந்து அவனை புடிச்சிடறாங்க இது மொத்த கேங்கியுமே புடிச்சிடறாங்க ஏன்னா இவங்களும் நிறைய ஃபிராட் விஷயம் எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல அதனாலேயே இப்போ ஹீரோ போலீஸ் கஸ்டடியில இருக்க முன்னாடியே அவன் சொன்ன அந்த லைட் ஹவுஸ் கிட்ட போய் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் போய் பார்த்தா அங்க தண்ணிக்குள்ள ஒரு கூண்டு மாதிரி இருக்கு அந்த கூண்டுல நம்ம ஹீரோயின் செத்து போய் கிடக்குறான் பேப்பர் ஒரு கவர்ல சுத்தி அவ கிட்டையும் இருக்குது இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த ஹீஃபையே மீட் பண்ண வர காசு காசப்பட்டு பொண்டாட்டியே கொண்டு இருக்கியே இப்ப அதை நினைச்சு வருத்தப்படுறேன்னு கேட்டா ஆமா நான் வருத்தப்படுறேன் ஆனா அதுக்காக வருத்தப்படல உன்னையும் நான் கொல்லாம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான் அப்போ தான் நமக்கு ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க முன்னாடியே அந்த லாயர் மாதிரி நடிச்ச அந்த ஷென்மேன் சொன்ன மாதிரி அந்த ஹீஃபை ஹீரோயினை கூட்டிட்டு தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்க போயிருந்திருக்கான் நீச்சல் அடிக்க போனவன் அந்த பொண்ணு அவனும் ஒரு கூண்டுக்குள்ள போயிருந்திருக்காங்க போயிட்டு அவன் மட்டும் நைசா அங்க இருந்து எஸ்கே பாய் வெளியே வந்துட்டான் இந்த ஹீரோயினும் இவன் எவ்வளவோ காப்பாத்து காப்பாத்துன்னு கத்த ட்ரை பண்ணி இருந்திருக்கா ஆனா இவன் திரும்பி கூட பார்க்காம போயிருந்திருக்கான் அவன் கையில இருந்த கவரையும் காமிச்சிருக்கா அதையும் இவன் கவனிக்கல ஹீரோயினோட ஃப்ரெண்டோ அந்த கவர்ல என்ன இருந்துச்சோ அந்த பேப்பரை இவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு போறா அதை ஓபன் பண்ணி பார்த்தா அப்பதான் நமக்கு தெரிய வருது அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அந்த ஹீஃபை கூட்டிட்டு வந்திருப்பான்ல அதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பா அப்போ அவகிட்ட சொல்லிருப்பா இந்த மாதிரி அவ பிரெக்னன்டா இருக்கேன் இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு நைட்டு தான் அவன் கிட்ட சொல்ல போறேன்னு என்னதான் அவன் திரும்பவும் கேம்லிங் ஆடினாலும் அவனை என்னால திருத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லாம அவன் இப்ப திரும்பவும் வாங்கின கடனை நானே அடைச்சிட்டேன் அதையும் அவங்க கிட்ட இனிமேல் தான் நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா ஆமா அந்த ஹீரோயின் ஆக்சுவலா அப்ப பிரெக்னென்டா இருந்திருக்கா இதை நினைச்சு இப்ப அவன் கதறி கதறி அழுறான் பேப்பரை விசிட்டு போற ஹீரோயின் ஃப்ரெண்டோ கதறி கதறி அழுதுட்டே போறா ஏன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட மிஸ் பண்ணிருக்கா சோ என்ன நடந்துருக்கு அப்படின்னா ஹீரோ கேம்பிளிங் ஆடி இருந்திருக்கான் அவனோட லைஃப்ல இந்த பொண்ணு வந்திருக்கா அந்த பொண்ணு பணக்காரி முத வாட்டி அவன் வாங்கின கடன் எல்லாம் அந்த பொண்ணு அடைச்சிருக்கா ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவன் திரும்பவும் கேம்பிளிங் ஆடிட்டே இருந்திருக்கான் அதனால ஏற்பட்ட கடனை இந்த வாட்டி நான் அடைக்க மாட்டேன் நீ பட்டாதான் திருந்தணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லி இருந்திருப்பா அவனை டிவர்ஸ் பண்ணலாம்னு முடிவும் பண்ணிருந்திருப்பா இது தெரிய வர அந்த ஹீஃபையோ அவளை கூட்டிட்டு போய் கொண்டுறணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவளை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொல்லவும் செஞ்சிருப்பான் கொண்டுட்டு வெளி உலகத்துக்கு அவனோட பொண்டாட்டி காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி ஏமாத்தி இருந்திருப்பான் ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவ காணுன்றதை தெரிஞ்சதும் ஒரு ப்ளே பண்ணி இந்த ஹீஃபை வாயாலேயே அவனோட உண்மையெல்லாம் ஒத்துக்க வச்சிருந்திருப்பா அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் ஒரு லேக் கூட தெரிஞ்சிருக்காது இன் கேஸ் நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்திருந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னொரு சூப்பரான படத்துல பார்க்கலாம் until then நான் உங்க narrator this is narrator's voice over peace out